பிரதோஷம் வந்து யார் யாரெல்லாம் குழந்தை வரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக பிரதோஷம் அன்னைக்கு சாமி கும்பிடுங்க. நல்ல ஒரு க்ளோவிங் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஸ்கின் பார்க்கும் போதே வந்து ஒரு ஷைனிங்கான எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு இருக்குது. நெத்தியில் வந்து பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் நெத்தியில் வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்கள் புருவத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ அழகாக நம்மளுக்கு ஷேப் வந்து சூப்பராக கிடைச்சிருச்சு. குண்டு குண்டு குலாப் ஜாமுன் வரும். அதில் பார்த்திங்கன்னா எந்த விதமான கிராக்கும் இருக்காது. பார்க்குறதுக்கு குண்டு குண்டாக, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எப்படி செய்கிறது அப்படின்னு சின்ன டிப்ஸ் மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே அங்கே இங்கே அங்கே பட்டாசு அடிக்கிறாங்களா? நிறைய பட்டாசு அடிக்காங்கம்மா. நம்ம அப்பா வந்தோடனே வெடிக்கலாம். சரி. அன்பு மகள் சேனல் பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளிக்கு முந்தின நாள் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. காலையில் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக அடுக்கு சங்குப்பூ வந்து பூத்திருந்தது. இந்த செடி வந்து இப்போ புதுசாக நான் வச்சுருக்கேன். நல்லா பெருசாக கொடியாக படர்ந்துருச்சு. ரெண்டு பூ பூத்திருந்தது. பார்க்குறதுக்கு ரோஸ் மாதிரியே இருந்தது. செம்ம அழகாக இருந்தது. தீபாவளி, பொங்கல், இல்லை பர்த்டே, வெட்டிங் டே, இல்லைன்னா வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு நம்ம கிளம்பி போகிறோம் அப்படின்னாவே புது ட்ரெஸ் போட்டோடனே நிறைய ஃபோட்டோஸ் எடுப்போம். செல்ஃபி எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஸோ அப்போது வந்து ஃபேஸ் நல்லா பிரைட்டாக க்ளோவிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபேஸ்க்கு வந்து ஒரு கேர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவாக டீட்டெயிலாக போடலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்ததால் செப்பரேட் வீடியோவாக போட முடியல. ஸோ இந்த விலாக்லேயே நான் உங்களுக்கு வந்து கிளியராக சொல்கிறேன். ஏதாவது ஃபங்க்ஷன் டைம் அப்போ நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கையில் வந்து ரிங்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு இல்லை ஃபேஸ் வாஷ், நீங்கள் டெய்லி ரெகுலராக எது யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பால், காய்ச்சாத பால் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். காட்டனில் நல்லா பாலை டிப் பண்ணி எடுத்துட்டு ஃபேஸில் வந்து நல்லா வச்சு தொடச்சி எடுத்துடணும். சோப்பு, ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் நம்ம ஸ்கின்ல வந்து கொஞ்சம் அழுக்குகள்லாம் இருக்கும். ரொம்ப மைனூட்டான டர்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்கின்ல இருக்க ஓட்டைகள்லாம் இருக்கும். இப்போ நான் வந்து நல்லா தொடச்சிட்டு அந்த காட்டன் உங்களுக்கு காட்டுறேன். அதில் வந்து எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குது பாருங்கள். வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் காட்டனோட கலர் வந்து பாருங்கள், நல்லா மாறியிருக்கு. கொஞ்சம் அழுக்கு வந்து அதில் படிஞ்சிருக்கு. ஸோ இதே மாதிரியே நம்ம கழுத்துலேயும் நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு நல்லா பால் ஃபுல்லாக எல்லா ஃபேஸ்லேயும் நெக்லேயும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. இந்த காட்டனில் அவ்வளோ அழுக்கு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம 5 நிமிஷத்துக்கு மசாஜ் பண்ணிடலாம். மசாஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எல்லா வீடியோலேயும் நான் ரொம்ப மென்ஷன் பண்ணி சொல்கிறது அதுதான். பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்துச்சுன்னா தான் நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பார்க்குறதுக்கு பிரைட்டாகவும் எந்த ஒரு சுருக்கங்களும் இல்லாமல் இருக்கும். ஸோ கண்ணை சுற்றி, அதுக்கப்புறமா மூக்கு கார்னரில், வாய் கார்னரில் அங்கெல்லாம் வந்து நல்லா மசாஜ் பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப கருப்பாக இருக்கும். மசாஜ் பண்ண பண்ண நம்மளுக்கு வந்து அந்த கருப்புலாம் குறைஞ்சிரும். கண்ணத்தில் வந்து சுருக்கங்கள் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக நல்லா அழுத்தி பேக் சைடில், அப்படி இல்லைன்னா அப்வர்டில் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வாஷ் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும். செகண்ட் ஸ்டெப் செய்யலாம். கொஞ்சமாக சுகர் எடுத்துக்கோங்க. தேன் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட தேன் இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபேஸில் வந்து ஸ்க்ரப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா சுகர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சுகரு, அதுக்கப்புறம் இந்த தேன் அப்படி இல்லைன்னா லெமன்லாம் நீங்கள் வச்சு ஸ்க்ரப் பண்ணும் போது கண்டிப்பாக அந்த பிம்பிள்ஸ்லாம் உடஞ்சி அது வந்து மார்க்காக மாறவும் சான்ஸ் இருக்குது. பக்கத்தில் பக்கத்தில் நிறைய பிம்பிள்ஸ் வரவும் சான்ஸ் இருக்குது. பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க மட்டும் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தேன் யூஸ் பண்ணும் போது ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு, மசாஜ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா லைட்டாக பால் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்படி இல்லைன்னா லைட்டாக கையில் பாலை தொட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் ஃபேஸில் நல்லா ஊறட்டும்.
இப்போ 10 minutes ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃபேஸில் கை வச்சு பார்த்தோன்னா ரொம்ப வந்து தண்ணியாக இல்லாமல் ஒட்டி ஒட்டி வர்ற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் லைட்டாக தண்ணியை வந்து நம்ம கையில் டிப் பண்ணி எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிறு நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். இப்போ மழை சீசன் அப்படிங்கிறதால நான் மதியமே ஊற வச்சிட்டேன். அது நல்லா முளைச்சி மறுநாள் பார்க்கும்போது இந்த மாதிரி முளை வந்திருந்தது. ஸோ அதுவும் அது கூட நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கில் பாதி உருளைக்கிழங்கை தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் பச்சை பயிரையும் உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். நிறைய பேர் ஏதாவது ஃபங்க்ஷனில் வந்து நம்ம பிரைட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ப்ளீச் பண்ணுவாங்க. ப்ளீச் அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும். சீக்கிரத்துலேயே ரொம்ப வயசான மாதிரியும் அதுக்கப்புறம் கன்னத்துலலாம் நல்லா சுருக்கங்கள் ஆகி நம்மளோட ஸ்கின்னே ரொம்ப வந்து கெடுத்துரும், டேமேஜ் ஆகிடும். அப்போது ப்ளீச் பண்ண உடனே வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கலாம். ஆனால் ஃப்யூச்சரில் வந்து அது ரொம்ப ரொம்ப கெடுதல், ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ப்ராப்ளம் கொடுக்கும். ஸோ ப்ளீச் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வீட்லேயே ஏதாவது சிம்பிளான ஹோம் ரெமெடியாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணியாச்சு. இதை அப்படியே வந்து 1/2 hour விட்டுருங்க, நல்லா ட்ரை ஆகட்டும். இந்த மாதிரி கார்னர்லலாம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஃபேஸ்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். இந்த மாதிரி ஹெர்பலான ஃபேஸ் பேக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் இல்லை 3 நாள் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுவே ப்ளீச்சு ஃபேஷியல்லாம் போய் பார்லரில் பண்ணிங்கன்னா அது கெமிக்கல் யூஸ் பண்ணி செய்கிறது. 1 மாதத்துக்கு 1 வாட்டி இல்லை 2 வாட்டி மட்டும்தான் அதெல்லாம் யூஸ் பண்ணணும். அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஸ்கின்ல ப்ராப்ளம் கொடுக்கும். மசாஜ் பண்ணி ஃபேஸ் பேக் ரிமூவ் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு க்ளோவிங் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஸ்கின் பார்க்கும் போதே வந்து ஒரு ஷைனிங்கான எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு இருக்குது. அஞ்சு நிமிஷம் மசாஜ் பண்ணியாச்சு. இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிருக்கு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ஒரு விஷயத்துக்காக நம்ம மோஸ்ட்லி பார்லர் போவோம், என்னென்னா த்ரெட்டிங் பண்ணுறது. ஸோ த்ரெட்டிங் பண்ணுறது வந்து நம்ம வீட்டிலேயே செஞ்சு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா பார்லர் பக்கமே நம்ம போக வேண்டாம். இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் மட்டும் கீழே முடி வளர்ந்துருக்கு. காலேஜ் டேஸில் நான் வந்து பார்லரில் போயிட்டு த்ரெட்டிங் பண்ணேன். அதுக்கப்புறம் செல்ஃப் த்ரெட்டிங் நானே கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பார்லர் போகிறதே நான் வந்து விட்டுட்டேன். ஏன்னா த்ரெட்டிங்காக மட்டும்தான் நம்ம பார்லர் போகிறோம். ஸோ அதையும் நம்மையே கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். த்ரெட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணோன்னா ஈஸியாக நம்மளுக்கே வந்துடும். 1 முழம் அளவு எடுத்துக்கிட்டு அதை விட கொஞ்சம் அதிகமாக நூல் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இந்த நூல் வந்து பியூட்டி பார்லரில் த்ரெட்டிங் பண்ணுற நூலுன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ இதில் வந்து முடிச்சு போட்டுட்டு அந்த முடிச்சு ஒரு சைடு கை பக்கம் நகர்த்தி விட்டுடுங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே அந்த நூல்குள்ளே கை விட்டுட்டு ஃப்ரண்ட் சைடில் 3 சுற்று, பேக் சைடில் 3 சுற்று, இல்லை 4 சுற்று கூட நீங்கள் சுற்றிக்கலாம். நூல் வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சுற்றுறது வந்து கம்மியாக சின்னதாக சுற்றிக்கணும். இப்போ ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் த்ரெட்டிங் பண்ணும்போது அதோடய பொசிஷன் வந்து ரொம்ப முக்கியம். நான் வாயில் சொல்கிறத விட நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஒரு கையை சுருக்கும் போது இன்னொரு கையை வந்து விரிக்கணும். நான் எப்படி த்ரெட்டிங் பண்ணிகிட்ருக்கனோ அதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நூல் வந்து கொஞ்சம் சின்னதாக வச்சு செஞ்சு காட்டினேன், இப்போ வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பெருசாக இருந்ததுன்னா செல்ஃப் த்ரெட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நான் சின்னதாக வச்சு காட்டினேன். நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே தான் சுற்றிக்கிட்டு, ஆனால் இந்த ஆள்காட்டி விரலால் மறுபடியும் இன்னொரு சுற்று நான் சுற்றிக்கிட்டேன். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு லாங்கிலிருந்து பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் செல்ஃப் த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தலகாணி, அது மேலே நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் குட்டி குட்டியாக வந்து அந்த நூல்லாம் வந்திருக்கும். ஸோ தலகாணி மேலே இருக்கிற நூல், அதுக்கப்புறம் லெகின்ஸ் நீங்கள் காலில் போட்டுக்கிட்டு அதில் இருக்க சின்ன சின்ன நூல், இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து எடுத்து பழகிடுங்க. அதுக்கப்புறமா
த்ரெட்டிங் பண்ணதுக்கப்புறமா கீழே எக்ஸ்ட்ராஸ் வளரும் தெரியுமா, குட்டி குட்டியாக. ஸோ அதை ரிமூவ் பண்ணி பழகிட்டு அதுக்கப்புறமா டைரெக்டாக நீங்கள் வந்து ஃபுல் த்ரெட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெத்தியில் வந்து பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் நெத்தியில் வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்கள் புருவத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். லெஃப்டில் பண்ணும்போது எந்த பொசிஷனில் வச்சுருந்தேன், ரைட்டில் பண்ணும்போது எந்த பொசிஷனில் வச்சுருந்தேன்னு வீடியோ நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற முடி எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹைப்ரோவில் மேலே வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்கோம் இல்லையா, அதை வந்து சிசர் வச்சு கட் பண்ணிடணும். ஸோ ஒரு கண்ணில் வந்து நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன், கீழே இருக்க எக்ஸ்ட்ரா எல்லாம் வளர்ந்தது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அழகாக நம்மளுக்கு ஷேப் வந்து சூப்பராக கிடச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கும் ஈஸியாக வளர்ந்துடும். அவ்வளோதான், நம்மளோட ஃபேஸ் கேர் முடிஞ்சிடுச்சு. இப்போது 4:00 இருக்கும், நான் பார்க்குக்கு வந்திருக்கேன். பார்க்கில் வந்து 2-3 நாளாக மழை பெஞ்சிட்டு இருந்ததால் பூலாம் வேஸ்ட்டாக தான் இருக்கும், சரி சாமிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிக்கலான்ட்டு வந்தேன். கடைசியில் மழையில் வந்து பூ எல்லாமே கீழே கொட்டிடுச்சு. ஆனால் இந்த இட்லி பூ வந்து கொஞ்சம் நிறையா இருந்தது, சரி இந்த பூ எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இட்லி பூ பறிக்க போகிறேன். இந்த இட்லி பூ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நாளைக்கு சாமி கும்பிடும் போது நான் இட்லி பூ தான் வச்சு சாமி கும்பிட போகிறேன். மழை டைமில் வெளியெல்லாம் கடைக்கு போய் எதுவும் வாங்க முடியல, என் ஹஸ்பண்ட்க்கும் டியூட்டி ஆகிடுச்சு, ஸோ வெளியே எங்கேயும் போக முடியல. அதனால் இருக்கிறத வச்சு நம்ம சாமி கும்பிடலாம். பூ வந்து பறிச்சிட்டு வந்துட்டேன். அரளி செடி வந்து கொஞ்சம் சாஞ்சிருந்தது, அதில் ஒரு கிளை வந்து கீழே படுத்துருந்தது. சரி இதை ஒடிச்சிட்டு வந்து நம்ம வீட்டு வாசலில் வைக்கலாமே அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ இதை வாசலில் வச்சிடலாம். ஏன்னா இந்த மாதிரி மழை டைமில் வந்து வாசலில் நம்ம செடி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வேர் பிடிச்சி வந்துடும். அது இல்லாமல் அதில் கொஞ்சம் துளிரும் வந்திருந்தது, ஈஸியாக வேர் பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். இது நல்லா வளர்ந்துருச்சுன்னா சாமிக்கு தேவையான பூ நம்ம இங்கேயே பறிச்சிக்கலாம். நாளைக்கு பூஜை பண்ணுறதுக்கு சாமியை வந்து இப்போயே நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். பூஜை பாத்திரம்லாம் விளக்குறது, அதுக்கப்புறம் சாமியெல்லாம் தொடச்சி வைக்கிறதுலாம் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு. நேற்று வந்து பிரதோஷம், ஸோ பிரதோஷத்துக்கு சாமி கும்பிட்ட பூ எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். பிரதோஷம் வந்து யார் யாரெல்லாம் குழந்தை வரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக பிரதோஷம் அன்னைக்கு சாமி கும்பிடுங்க. சாமிக்கிட்ட மனம் உருகி வேண்டி பால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பால் வாங்கி கொடுத்தோன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். நேற்று வந்து சிவனுக்கு சங்குப்பூ வச்சுருந்தேன், அதுதான் இப்போ உங்ககிட்ட எடுத்து காட்டுறேன். சிவனுக்கு வந்து சங்குப்பூ ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே பிரதோஷத்துக்கு நான் சாமி கும்பிடும் போது நிறைய பேர் எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க, அக்கா எனக்காக வேண்டிக்கோங்க வேண்டிக்கோங்க குழந்தை வர வேணும்னு சொல்லிட்டு. நான் எல்லாருக்காகவும் வேண்டிகிட்ருக்கேன். அதே மாதிரி ஒரு ஒரு பிரதோஷம் இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு யாராவது ஒருத்தவங்க மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க, அக்கா இப்போ நான் கன்சீவ் ஆகிட்டேன், நீங்கள் எனக்காக ப்ரே பண்ணிக்கிட்டது ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி கூட ஒருத்தவங்க எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. வீடியோவில் கொஞ்சம் பேர் நேம் சொல்ல சொல்லியிருந்தீங்க, அவங்களோட நேம்லாம் சொல்லிடுறேன். ரம்யா, சகுந்தலா சங்கர், ரோஷினி குட்டி, சபியா, ஷப்னா ஃபரீன், உங்கள் எல்லாருக்குமே பெரிய ஹாய். கபோர்டெலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பூஜை பாத்திரம்லாம் விளக்கணும். டைரெக்டாக வந்து நம்ம அப்படியே விளக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு விளக்கணுன்னா பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதுக்காக ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். அதில் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுடலாம். ஃப்ரெஷ்ஷான லெமன் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நம்ம வீட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் வாடி போன மாதிரி இருக்கும்ல அந்த லெமன் கூட தூக்கி போடாமல் இந்த மாதிரி பூஜை பாத்திரம் விளக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் அதுக்குள்ளே வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நார்மலாக இருக்கிற பாத்திரம் எல்லாமே வச்சுட்டு ஆயிலாக இருக்கும் இல்லையா விளக்கேற்றுற பாத்திரம் எல்லாத்துலேயும் பேப்பர் வச்சு எண்ணெயை ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அது உள்ளே நம்ம போட்டுடலாம். இது வந்து மண் விளக்கு, நான் குலதெய்வத்துக்கு மட்டும் தனியாக ஒரு அகல் விளக்கு மாதிரி வச்சு ஏற்றுறேன். இன்னொன்று காமாட்சி அம்மன் விளக்கு, நார்மலாக வெளியில் வச்சு ஏற்றுற விளக்குலாம் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம இது உள்ளே போட்டுடலாம். ஹாஃப் அன் அவர் ஊறினதுக்கப்புறமா பீதாம்பரி பவுட்ரு வச்சு ஃபுல்லாக பாத்திரம் எல்லாம் விளக்கியாச்சு. தீபாவளிக்கு நாங்கள் செஞ்ச ஒரே ஸ்வீட்டு குலோப்ஜாம் மட்டும்தான்.
அம்மா வந்து வரிசை கொண்டு வரும் போதே முறுக்கு, அதிரசம், ரவா உருண்டை இந்த மாதிரி எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. அதனால் நான் வேறு எந்த பலகாரமும் செய்யலை. குலோப்ஜாம் வந்து நிறைய பேர் வீட்டில் செய்வீங்க, ஆனால் நம்ம டிவி ஆட்லெலாம் பார்ப்போம் இல்லையா, குண்டு குண்டு குலோப்ஜாம்னு வரும். அதில் பார்த்திங்கன்னா எந்த விதமான கிராக்கும் இருக்காது, பார்க்குறதுக்கு குண்டு குண்டாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எப்படி செய்கிறது அப்படின்னு சின்ன டிப்ஸ் மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். குலோப்ஜாம் மாவு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அதில் ஏதாவது கட்டி கட்டியாக இருக்கா அப்படின்னு நல்லா கையால் ஊதுத்து விட்டுறணும். அதுக்கப்புறம் தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது, ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கால் கிளாஸ் அளவுக்கு மட்டும் ஊற்றி நல்லா பிசையணும். ஃபஸ்ட்டு தண்ணி பத்தாத மாதிரி தான் இருக்கும், நம்ம பிசைய பிசைய வந்து தண்ணி வந்து கரெக்டாக போயிடும். நம்ம நிறைய தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் ஜீராலையும் ஊறினதுக்கப்புறம் குலோப்ஜாம் குண்டா இல்லாமல் அந்த ஜீரால ஊறினதுக்கப்புறம் நசந்து நசுங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் தண்ணி கம்மியாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணி மறுபடியும் மேல் கோட்டு ஃபுல்லாக நல்லா தடவிட்டு பிசைஞ்சிக்கலாம். இது அப்படியே அரை மணி நேரம் ஊறட்டும், மூடி போட்டு வச்சிடலாம். குலோப்ஜாம் மாவு ஊறிட்டுருக்க கேப்பில் வீடு வந்து தொடச்சிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வாசலில் நம்ம அந்த மஞ்சள் குங்குமம் வைப்போம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக மாப்பு போட்டு க்ளீன் பண்ணிடலாம். இந்த வீடு துடைக்கிற மாப்பு வந்து நம்மளே ரெடி பண்ணது தான். ஆல்ரெடி வேஸ்டான பனியனில் என்னென்னலாம் ரீயூஸ் பண்ணலான்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் வந்து இந்த மாப்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் போட்டிருப்பேன். பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், பாருங்கள். இந்த மாப்பு ரெடி பண்ணதுக்கப்புறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நேற்று பிரதோஷம் அப்பயும் வீடு துடைச்சேன், அப்போ ஒரு மாப்பு யூஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே காய போட்டுட்டேன், ஏன்னா இந்த மழை டைமில் காயாது. இப்போ இன்னொன்று நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதால இன்றைக்கி இன்னொரு மாப்பில் வந்து நான் இப்போ துடைச்சிட்ருக்கேன். வீடு துடைச்சதுக்கப்புறம் மாப்பு வந்து வாஷ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இதில் வந்து நான் ஒரு கயிறு மாதிரி கொடுத்து கட்டியிருக்கேன், அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது உள்ளே நான் ஒரு சின்ன டீஷர்ட் ஒன்று பாப்பாவது மடித்து வச்சுருக்கேன், தண்ணியெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறதால. அதையும் அதுக்கப்புறம் இது மேலில் உள்ள இந்த பனியனையும் தனியாகவே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம துணி துவைக்கிறது கையில் வந்து சோப்பு போட்டு எப்படி துவைப்போமோ அதே மாதிரியே இந்த துணியை துவச்சி நம்ம காய வச்சிடலாம். ஸோ ஈஸியாக காயும், அதுக்கப்புறம் நல்லா க்ளீனாக நம்ம கையால் துவைக்கலாம். கடையில் வாங்குகிற மாப்பு வந்து அந்தளவுக்கு நம்ம வாஷ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், காய வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸி. அகைன் மறுபடியும் நம்மளே ஈஸியாக அந்த ஸ்டிக்கில் இந்த துணி காஞ்சதுக்கப்புறம் வச்சு கட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீடு துடைக்கிற வேலை முடிஞ்சிருச்சு, இப்போ குலோப்ஜாம் ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஜீரா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன், ஒரு கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் அளவு நான் தண்ணியை ஆட் பண்ணுவேன். இந்த அளவு வந்து ஒரு பேக்கெட் குலோப்ஜாமுக்கு கரெக்டாக இருக்கும், ஜீரா மிஞ்சி போய் அது வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். குலோப்ஜாமில் வெடிப்பு வராமல் இருக்கிறது முக்கியமான காரணம் இதுதான். நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து ரெண்டு உள்ளங்கையிலையும் நல்லா அழுத்தம் கொடுத்து டைட்டாக உருண்டையாக உருட்டிக்கணும். நம்ம லூஸாக நார்மலாக அப்படியே உருண்டை உருட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வெடிப்பு வரும், நல்லா டைட்டாக உருண்டிக்கோங்க. எந்த ஒரு கிராக்கும் இல்லை பாருங்கள், சூப்பராக ஃபினிஷிங்கான உருண்டையாக இருக்குது. இதே மாதிரியே மீதி எல்லாத்தையும் நம்ம உருட்டிக்கலாம். இப்போ ஜீரா வந்து ரெடி ஆகிடுச்சு, இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் போட்டுட்டு ஒரு 2 டிராப் அளவுக்கு லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஜீரா வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நல்லா ஆற விட்டுருங்க, மூடி எதுவும் போடாமல் ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த உருட்டி வச்சுருக்க குலோப்ஜாமை எண்ணெயில் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜீராவில் ஆட் பண்ணணும். ஜீராவும் நல்லா சூடாக இருக்கும் போது இந்த குலோப்ஜாமும் எண்ணெயில் போட்டு சூடாக இருக்கும் போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப வந்து ஊறி போயிட்டு அந்த உருண்டையாக இருக்கிறது இல்லாமல் கொஞ்சம் கொழகொழன்னு ஆன மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ லைட்டாக நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தது வந்து சூடு ஆறிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே செகண்ட் பேட்ச் வந்து போட்டுடலாம். இப்போ இந்த செகண்ட் பேட்ச் எடுக்க போகும்போது அந்த ஃபஸ்ட்டு பேட்சில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து ஜீராவில் ஆட் பண்ணிக்கலாம். மறந்துடாதீங்க, ஜீராவும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, இந்த எண்ணெயில் போட்டு எடுத்த குலோப்ஜாமும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ரெண்டுமே கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா தான் சேர்க்கணும்.
நைட்டு ஃபுல்லாக இந்த ஜீரால ஊறிட்டு இருந்துச்சு அப்படின்னா காலையில் சாப்பிடும் போது ரொம்ப ஜூஸியாக சூப்பராக இருக்கும். இந்த விலாக நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு தீபாவளி விலாகை நான் செப்பரேட் வீடியோவாக போடுறேன். பாப்பா இப்போது வெளியே வெடி வெடிக்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படி இல்லைனா விலாகோட உங்களை மீட் பண்ணுறேன். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ. அங்கயா கொஞ்ச நேரத்துக்குல பாட்டி முடிஞ்சு ஆயிட்டு இங்க அங்க இங்க அங்க பட்டாஸ் அடிக்கிறாங்களா? நிறைய பட்டாஸ் அடிக்காங்கம்மா. நம்ம அப்பா வந்தோடனே வெடிக்கலாம். சரி.